Hi friends, assalamu alaikum. Welcome to my channel, Asi Teens Vlog. Friends, ellaru eppadi irukkeenga? Innikku namma channel la oru Friday vlog dhaan paaka porom. Innikku vandu cleaning video, oru naattukoli kolambu recipe dhaan irukku. So video va skip pannama paarunga. Vaanga video ku polam. இந்த vlog வந்து காலையில 10:30 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பிள்ளைங்க என்ன ஸ்கூலுக்கு அனுப்பி முடிச்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து வீடு க்ளீன் பண்ணலாம்னு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரைடேனால நிறைய க்ளீனிங் வேலை இருக்கும். அது கூடவே ஸ்பெஷலா ஏதாவது சமைக்கிற வேலையும் இருக்கும். சோஃபா கவர் எல்லாம் எடுத்து துவைக்க போடணும். அதுக்காக தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கேன். சோஃபா கடியிலனா பார்த்தா நிறைய குப்பை டஸ்ட் எல்லாமே இருக்கும். நம்ம வீடு வந்து க்ளீனா இருக்குன்னு தான் நினைச்சிட்டு இருப்போம். அதெல்லாம் இழுத்து பார்த்தா தான் தெரியும். அதுக்குள்ள பிள்ளைங்க சாப்பிட்டு போற சாக்லேட் பேப்பர் எல்லாமே அது கடியில தான் போயிருக்கும். நான் சோஃபாவுமே நல்லா தொடச்சி விட்டுட்டேன். தொடச்சதுக்கு அப்புறமா சோஃபா எல்லாம் நல்லா இழுத்து விட்டுட்டு கீழே எல்லாம் அடியில இருக்கிற தூசி எல்லாத்தையுமே வந்து கூட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மா போடுற வேலையும் இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டாச்சு. நான் அந்த ஸ்ப்ரே பண்ணி தான் க்ளீன் பண்ணி விடுறேன். சுவிட்ச் போர்டுமே மந்த்லி ஒன்ஸ் நான் இப்படி தான் க்ளீன் பண்ணிப்பேன். அது இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா சோஃபா கவரை வந்து துவைக்க போட்டாச்சு. துவைச்சி நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளார அதெல்லாம் நல்லா துவைச்சி வந்துடும். பிள்ளைங்க வர காட்டிலும் காஞ்சிரும், எடுத்து நம்ம போட்டுடலாம். ஏன்னா என்கிட்ட ஒரு சோஃபா கவர் தான் இருக்குது. அதுக்காக தான் இவ்வளோ அவசரமாக நான் வந்து துவைக்கிறேன். அதெல்லாம் துவைக்க போட்டதுக்கப்புறமா நைட்டு துவைச்ச துணியெல்லாம் காஞ்சிருச்சு. ஸோ கையோட அதையும் எடுத்து வந்து மடித்து வச்சலான்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு வந்துட்டு கையோட அதையும் மடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம துணியை வந்து அப்படியே போட்டு வச்சோன்னா அதுவே ஒரு பெரிய வேலையாக அப்படியே கிடந்துட்டே இருக்கும். கையோட எடுத்துகிட்டு வந்த கையோடையே மடிச்சிட்டோன்னா அது ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். வீடும் பார்க்க நீட்டாக இருக்கும். அடுத்த துணி துவைச்சிட்டு வர்றதுக்கு மடிக்கிறதுக்கு நமக்கு சரியாக இருக்கும். அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் மடித்து வச்சாச்சு. நான் எப்போவுமே கையோடு எல்லா ட்ரெஸ்ஸையும் மடித்து வச்சுருவேன். தான் துணி எல்லாத்தையும் மடித்து வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமா வீடெல்லாம் பெருக்கணும். அந்த வேலை தான் இருந்தது. நான் அதுக்காக வந்து வீடு பெருக்கிறதுக்காக போயிட்டேன். வீடெல்லாம் பெருக்கி முடித்ததுக்கப்புறமா சோஃபாலாம் இழுத்துட்டு அதுக்கப்புறமா கூட்டணும். சோஃபா கடியிலனா நிறைய தூசி இருக்கும். நம்ம மா போடும்போது இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு கூட்டுறதே ஒரு பெரிய வேலையாக தான் இருக்கும். சோஃபா எல்லாம் இழுத்து வச்சுட்டு அந்த அடியில எல்லாம் நல்லா கூட்டியாச்சு. கூட்டினதுக்கப்புறமா வீட்டில் ஒட்டடை எல்லாமே தட்டி விட்டாச்சு. எனக்கு ஒட்டடை வீட்டில் அவ்வளோதான் எனக்கு வராது. என் கண்ணில் ஒட்டடை பட்டாலே நான் அடுத்த நிமிஷம் அதை எடுத்தால் தான் எனக்கு நிம்மதியாகும். நான் அப்பப்போவே ஒட்டடையெல்லாம் தட்டி விட்டுருவேன். வந்து நான் ஒட்டடை தட்டினது கிடையாது. அப்பப்போவே நான் இந்த வேலை கூட்டும் போது வீடு டெய்லியும் கூட்டும் போதே நான் வந்து ஒட்டடை இருந்துச்சுன்னா நான் எடுத்து விட்டுருவேன். அதனால் எனக்கு ஒட்டடை தட்டன்ற ஒரு வேலை தனியாக இருக்கவே இருக்காது. ஸோ ஃபைனலாக கூட்டி முடித்தாச்சு. கூட்டி முடித்ததுக்கப்புறமா மா போடுற வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மா போடும்போது நான் வந்து எந்த லிக்யூடும் சேர்க்க மாட்டேன். ஜஸ்ட்டு ஷாம்பு மட்டும்தான் போட்டு வந்து க்ளீன் பண்ணுவேன். என் வீட்டுக்கு டைல்ஸ் போட வர்றவங்க வந்து இந்த இதை சொன்னாங்க, ஷாம்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணால் நல்லா ஷைனிங்காகவே இருக்கும் டைல்ஸ். அதனால் நான் எப்போவுமே ஷாம்பு போட்டு தான் வந்து க்ளீன் பண்ணிப்பேன். ஃபைனலாக வீடெல்லாம் மா போட்டு முடித்தாச்சு. வீடெல்லாம் தொடச்சி முடித்ததுக்கப்புறமா அடுத்து கிச்சன் வேலை தான் இருந்தது. இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி குழம்பு தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் அதுக்கு வந்து கொஞ்சமாக முந்திரி எடுத்திருந்தேன். முந்திரி கொஞ்சம் பாதாம் கொஞ்சம் எடுத்து அதை வந்து ஊற வச்சுக்கிட்டேன் தண்ணியில். ஊற வச்சுட்டா கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக அரைக்கும். அதுக்காக தான் நான் வந்து கறி மசாலா வந்து தனியாக அரைச்சி வச்சுக்க மாட்டேன். எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சிப்பேன் கறி குழம்புக்கு. அதுக்காக தான் நான் இதெல்லாம் எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன். ஊற வச்சு வந்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா குழம்புல சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கறியுமே நல்லா வெட்டி க்ளீன் பண்ணியாச்சு. இதை வந்து இந்த பேஸ்ட் போட்டு தயிர் கொஞ்சம் போட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். அதுக்காக நான் வந்து ஊற வச்சுருந்த பாதாம் முந்திரி ரெண்டையும் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். ஓகே, அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறமா இந்த கறியில் சேர்த்தாச்சு.
சேர்த்ததுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு சின்ன தயிர் பாக்கெட் தான் வாங்கியிருந்தேன். அதில் வந்து ஒரு பாதி அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா நல்லா பிசைஞ்சு விட்டு இது ஒரு கால் மணி நேரம் போல் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஓகே, இது ஒரு பக்கமாக வந்து இருக்கட்டும். இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா ஊறி வரட்டும். அதுக்குள்ளார நம்ம இதுக்கு தேவையான தக்காளி வெங்காயத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச வெங்காயம் தான். இதுக்கு வந்து ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணணும். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு வந்து தேங்காய் இது கூடவே சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான எல்லா பொருளையுமே எடுத்து வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து குக்கரில் தான் நான் வந்து இந்த கறி குழம்பு செய்ய போகிறேன். குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. குழம்புக்கு தேவையான எண்ணெயும் இது கூடவே சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிட்டேன். ரெண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கிட்டேன். 3 கிராம்பு போல் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ரம்ப இலை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா பொரியட்டும். இதோட ஃப்ளேவரெல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கட்டும். அது வரைக்கும் கிளறிக்கலாம். ஓகே, இது வந்து நல்லாவே பொரிஞ்சு வந்துருச்சு. பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்குறனால இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் சேர்க்குறதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா வந்து ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் நாம் வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனெலாம் போகிற அளவுக்கு வந்து கிளறிக்கலாம். இது நல்லா கிளறிட்டு இதோட பச்சை வாசனெலாம் போனதுக்கு அப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி சேர்த்தாச்சு. 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 பழமான தக்காளி வந்து இது கூடவே நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். இந்த தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே வேகிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வந்து மூடி வச்சுக்கலாம். இது சைடு ஒரு சைடு வேகட்டும். நல்லா மசிஞ்சு வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. அதை நல்லாவே மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசித்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கேற்ப மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. மிளகாய் பொடி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு பேஸ்ட்டு, ஜீரகம், மிளகு, அப்புறம் வந்து தேங்காய், இந்த பேஸ்ட்டு வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இது கூடவே சேர்த்துக்கிட்டேன். இது சேர்த்ததுக்கப்புறமா இந்த மசாலாவோட பச்சை வாசனெலாம் போகட்டும். போனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த கறியவும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான உப்பை வந்து இது கூடவே நான் சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கலாம். வதக்குனதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான தண்ணியை வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான தண்ணியை வந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பெல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். மூடி போட்டுட்டு குக்கரையும் விசில் போட்டாச்சு, விசிலையும் மாட்டியாச்சு.
குழம்பு 3 விசில் வந்ததுக்கு அப்புறமா நான் ஆஃப் பண்ணிட்டேன். குழம்பு நல்லாவே தயாராகிருச்சு பாருங்க, நல்லா பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. இன்னைக்கு லஞ்சுக்கு நாட்டுக்கோழி குழம்பு, அப்புறம் நாட்டுக்கோழி முட்டை, அதுக்கப்புறம் ஆனியன் ரைதா. இதுதான் எங்கள் ஃப்ரெண்ட் எங்கள் வீட்டில் இருந்தது. அல்ஹம்துலில்லா நல்லபடியாக சாப்பிட்டாச்சு. சோஃபா கவருமே பார்த்திங்கன்னா நல்லாவே காஞ்சிருச்சு, அதையுமே எடுத்துகிட்டு வந்துட்டு நான் சோஃபாவில் மாட்டி வச்சிட்டேன். இந்த கவர் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கவர் வந்து நானே தான் ரெடி பண்ணேன். 2 பிளாங்கெட் வாங்கிட்டு நானே வந்து அளவு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். சோஃபா கவர் பார்த்திங்கன்னா கடையில் கேட்டப்போ ரொம்ப விலையாக இருந்தது, அதனால நான் வந்து நானே ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இது வந்து 1 பிளாங்கெட் வந்து 500 ரூபாய் வந்தது. நான் 2 பிளாங்கெட் வாங்கி நானே ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிட்டேன். நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அப்பப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். இந்த டிப் வந்து யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும், அதுக்காக தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரைடே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாகவே போயிடுச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.